வணக்கம். காலமேக புலவரின் மற்ற ஒரு சிறப்பான சிலேடை பாடல் உங்களுக்காக. செய்யுள் கிடை மறிக்கும் செயற்பலகு இட்டு முட்டும் ஐயமர மேற்றா நடக்குமே துய்ய நிலை தேடும் புகழ் சேர் திருமலை ராயன் வரையில் ஆடும் கதவும் நிகராம். செய்யுள் கிடை மறிக்கும், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய கதவுக்கும் ஆட்டுக்கும் இருக்கிற பொதுவான செய்திகளை இந்த செய்யுள அழகா சொல்லியிருக்காரு புலவர். செய்யுள் கிடை மறிக்கும் அப்படின்னா, வீட்டில் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கதவு வீட்டினுடைய உள்பகுதியையும் வெளிப்பகுதியையும் மறிச்சு நிற்கும். ஆடு கிடை மறித்தல் அப்படின்னு சொன்னா, வயல்ல ஆடு கிடை மறித்தல் அப்படின்னு ஒண்ணு செய்வாங்க. அது என்னன்னா, ஆட்டினுடைய கழிவுகள் எல்லாம் சேகரிச்சு இயற்கை உரமா பயன்படுத்துவாங்க, அதுதான் ஆடு கிடை மறிக்கும். செயற்பலகு இட்டு முட்டும் அப்படின்னா, இப்ப கதவு செய்யும் போது பலகை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சுதான் அதை செய்வாங்க. அதே மாதிரி ஆடு பட்டி அடிக்கும் போது பலகை எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சுதான் அந்த பட்டி வந்து அடிப்பாங்க. ஐயமர மேற்றால் அடர்க்குமே அப்படின்னா, கதவை நம்ம சந்தேகமே இல்லாம மேல தாழ்பால் போடுவோம். ஆடு தன்னுடைய களத்துல சந்தேகமே இல்லாம கடைசி வரைக்கும் முயற்சியோட போராடும். துய்ய நிலை தேடும் அப்படின்னா, கதவு அழகான வேலைப்பாடோட அமைஞ்சிருக்கும், ஆடு தூய்மையான இடத்தை தேடும் அப்படின்னு ஆட்டுக்கும் கதவுக்கும் இருக்கிற பொதுவான நான்கு செய்திகளை இந்த செய்யுள்ள அழகா பதிவு செஞ்சிருக்காரு புலவர். செய்யுள் கிடை மறிக்கும் செயற்பலகு இட்டு முட்டும் ஐயமர மேற்றால் நடக்குமே துய்ய நிலை தேடும் புகழ் சேர் திருமலை ராயன் வரையில் ஆடும் கதவும் நிகராம். நன்றி.